பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள். நடிகை சமந்தாவோட முன்னாள் கணவர் நாகச்சைதன்யா பிரபல நடிகை ஒருத்தவங்களோட டேட்டிங் செய்யறதா வெளியான தகவல் சினிமா வட்டாரத்துல பேச பொருளா மாறி இருக்கு. தமிழ் தெலுங்குல முன்னணி நடிகையா வளம் வர நடிகை சமந்தாவும் நடிகர் நாகார்ஜுனாவோட மகனும் தெலுங்கு நடிகருமான நாகச்சைதன்யாவும் காதலிச்சு 2017 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 3 மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையில இருந்த இவங்க விவாகரத்து செய்ய போறதா வதந்திகள் வெளிவர ஆரம்பிச்சு. சமந்தா கவர்ச்சியா நடிக்கிறது நாகச்சைதன்யா குடும்பத்துக்கு பிடிக்கல அப்படின்னு இது தொடர்பா இவங்க ரெண்டு பேத்துக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் தகவல் வெளிவந்துச்சு. இதனிடையே 2021 அக்டோபர் மாசம் நாகச்சைதன்யாவும் சமந்தாவும் பிரியறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. இது ரசிகர்கள் திரையுலகினர் மத்தியில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் நாகச்சைதன்யா பத்தி பல இடங்கள்ல சமந்தா நல்ல விதமான கருத்துக்களே சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ சமந்தா திரும்பவும் பிஸியா சினிமால நடிச்சிட்டு வராங்க. அதே சமயம் நாகச்சைதன்யாவும் பெரிய அளவுல அவருடைய விவாகரத்து பத்தி பேசாம படத்துல நடிக்கிறதுல கவனம் செலுத்திட்டு வந்தாரு. நாகச்சைதன்யாவுக்கு அடுத்ததா திருமணம் செஞ்சு வைக்க போறதா அவங்க பெற்றோர்கள் முடிவு பண்ணிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிட்டு வருது. இந்த நிலையில ஹைதராபாத்ல ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில நாகச்சைதன்யா சொகுசு பங்களா ஒண்ணு கட்டியிருக்காரு. அங்க பிரபல நடிகை ஷோபிதா துலிபாலாவை அடிக்கடி அவர் அழைச்சிட்டு வரதா சொல்லப்படுது. இது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி ரசிகர்கள்ட்ட ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டு பேரும் டேட்டிங் செய்யறாங்களா அப்படின்னு பலரும் சோசியல் மீடியால கேள்வி எழுப்பிட்டு வராங்க. நடிகை ஷோபிதா மணிரத்னம் இயக்கத்துல உருவாகிட்டு வர பொன்னின் செல்வன் படத்துல வானதின்ற கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்.